தமிழகத்தோடைய பிரபலமான கோவிலுங்க. பரிகாரத்திற்கே முதன்மையான விளங்கும் ஸ்தலமாக கூறப்படுகின்றன. பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயில் தமிழகத்தோடைய உச்சகட்ட கோவில்னு சொல்லலாம். தென்னகத்தோடைய திருநனா என்று அழைக்கப்படுகின்றன. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஆலயமாகும். இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இந்த ஆலயம் அமைந்திருக்கு. ஆலய நுழைவாயில் கோபுரத்திலே நிறைய சிற்பங்கள் ரொம்ப அழகா வடிவமைத்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல பல தனி சிறப்புகள் கூறலாம். பெருமாளும் சிவபெருமானும் ஒரே ஆலயத்துல நம்மால தரிசிக்க முடியும். இந்த தலத்துடைய தீர்த்தம் பாத்தீங்கன்னா காவிரி தீர்த்தம், பவானி தீர்த்தம், அமிர்த நதி, சூரிய தீர்த்தம், சக்கர தீர்த்தம், தேவ தீர்த்தம் என இத்தனை தீர்த்தங்கள் அமைய பெற்றுள்ளன. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல கொங்கு நாட்டு தலங்கள்ல இது 3வது தலமாகும். தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல 207வது தேவார தலமாகும். இந்த ஆலயத்துல அதிசயங்களாக ஒரே உடல் 2 தலைகளினுடைய பசுவை நம்மால காண முடியுங்க. இந்த தலத்திற்கு பத்மகிரி என்ற பெயரும் உண்டு. இந்த தலத்தை சுற்றி பாத்தீங்கன்னா நாககிரி, வேதகிரி, மங்களகிரி, சங்ககிரி என இத்தனையும் அமைந்துள்ளன. காவேரி, பவானி, அமுத நதி 3 நதிகளும் இங்கு சங்கமிக்கின்றன. 3 நதிகளும் சங்கமமாவதால் இந்த தலம் தென்கிரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தல இறைவனும் சங்கமேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகின்றார். தாயார் சவுந்தரவள்ளி மற்றும் இத்தல விநாயகர் சங்கம விநாயகர் அருள்பாலிக்கின்றார். இந்த தலத்துல பாத்தீங்கன்னா முக்கிய பூஜையாக அகால மரணம் அடைந்தவர்களுக்கு நாராயண பலி பூஜை இங்கு செய்யப்படுகின்றதாம். அனைத்து தோஷங்களுக்குமே சிறந்த பரிகார ஸ்தலமாக திகழும் இந்த ஆலயம் தமிழகத்துடைய உச்சகட்ட கோவில் என்று கூறலாம். இந்த ஊர்ல எரிக்கப்படும் சடலங்களின் மண்டை ஓடுகள் வெடித்து சிதறாதாம். இந்த மண்ணுல ஏராளமான சிவலிங்கங்கள் இருப்பதனால இப்படி நடைபெறுகிறது என்று அதிசயிக்கின்றனர். ஒரே ஆலயத்துல நாராயணர்க்கென்றும் சன்னதிகள் காணப்படுகின்றன. பெருமாளும் யோக நரசிம்மர் லக்ஷ்மியுடன் அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலய சுவர்கள் ஓரமா ஒரு பெரிய சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லுல பாத்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் ரொம்பவே நம்ம மெய்சிலிருக்க வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இப்ப நம்ம பாக்குறது நான்கு கால் தூண் மண்டபம். இந்த நான்கு கால் தூண் மண்டபம் சிறியதாக இருந்தாலும் இந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களும் ரொம்ப ரம்மியமா காட்சியளிக்கின்றது. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அம்மன், தலம், நதி மூன்றிற்குமே ஒரே பெயர் தாங்க. பார்வதி தேவி திருநாமமான பவானி. இந்த பெயர் நதியின் பெயர், தலத்தின் பெயராகவும் திகழ்கின்றன. இந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய குதிரையோட சிற்பங்கள் ரொம்ப அழகா காட்சி தருது. இந்த குதிரையோட கயிர்கள் கூட உண்மையாகவே தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்துடைய மேற்கூரையில இருக்கக்கூடிய தேவர்களுடைய சிற்பங்கள் பாத்தீங்கன்னா நம்மள உச்சகட்டத்துக்கே கொண்டு செல்லுதுன்னு சொல்லலாம். இறைவன் மூலவர் சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். இந்த தலத்துல நீராடி இறைவனை தரிசித்தால் யாதொரு தீங்கும் நன்னாது என்பதனால இந்த தலத்திற்கே திருநனா என்று புராணத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலயத்துடைய தென்மேற்கு மூலையில தலவிருட்சமான இலந்தை மரம் அமைந்துள்ளது. குபேரனுக்கு இந்த இடத்துலதான் சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். குபேரன் பூஜித்ததுனால ராஜகோபுரம் வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளன. ராவணன் பூஜித்த லிங்கமும் விஸ்வாமித்திரர் பூஜித்த லிங்கமும் இந்த ஆலயத்தில் காண முடியும். சனி பகவானான மகன் மாந்தி தனி சன்னதியில நம்மால காண முடியுங்க. மாந்தி தோஷம், குளிக தோஷம் இங்கு நிவர்த்தியாகும். நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை கொண்டு வந்து ஆற்றில் இருக்கும் விநாயகர் அருகே பிரதிஷ்டை செய்ய வேண்டுமாம். செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களும் வாழை மரத்திற்கு தாலி கட்டி ஆற்றில் விடுகின்றனர்.
இந்த ஆலயத்துல ஆடி 18 அமாவாசை நாட்கள்ல பெருந்திரளான மக்கள் இங்கு வந்து நீராடி செல்கின்றனர். இந்த ஆலயத்துல ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் சொல்லப்படுது. வேதநாயக அம்மன் இதுல 3 துவாரங்கள் காண முடியும். 1802 கலெக்டராக இருந்த கரோ என்பவர் இந்த அம்மனை தரிசிக்க வந்தாராம். வெளிநாட்டவர் என்பதனால அனுமதி கிடைக்கவில்லையாம். அம்மனின் சன்னதி எதிரே 3 துவாரங்கள் போட்டு வெளியே இருந்தபடியே தரிசித்தாராம். ஒரு சமயம் இந்த கலெக்டருக்கு உயிர் சேதம் ஏற்பட்ட சமயத்துல அம்பாள் காப்பாற்றியுள்ளாராம். இதனால கலெக்டர் தங்கத்தாலான கட்டிலை காணிக்கையாக இந்த ஆலயத்திற்கு வழங்கியுள்ளார். ஆண்டுதோறும் ஆசி மகம் ரத சப்தமிக்கு 3 நாள் சூரிய ஒளி சங்கமேஸ்வரர், அம்பாள், வேதநாயகி மற்றும் முருகப்பெருமான் மீது விழுகிறதாம். என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் மிக பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.